அதிகாரம் எடுத்து இஸ்ரேலிலே சென்றால் வாசகரை வாங்கி வர முடியும். நாட்டை காட்டை விட்டு நாட்டிற்கு வர முடியும். ஐந்தாசை வெறுத்து பஞ்சாசனத்தை கைப்பிடித்து அழகராசவனே என்று அவோ ஐவரிலே ஒருவன் சென்று தவம் புரிந்து பாஜகனை பெற்று வர வேண்டும் என்று கட்டளை எழுதுகிறார். அபிமானம் பட்டவன் நான். இந்த கானகத்திலே 12 வனவாசத்திலே தவறு செய்தவன் நான் தான். இந்த கானகத்திலே களங்கழித்திருக்க வேண்டும். என் தம்பிமார்களும் பாஞ்சாலி இந்த கானகத்திலே களங்கழிப்பதை ஒவ்வொரு நாளும் என் கண்ணிலே பார்க்க முடியாத அளவு இந்த பாவத்தை எப்போது தொலைப்போம் தொலைப்போம் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். எனக்கு இப்போதுதான் எனக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். எப்படி இந்த பாவம் நான் தொலைப்ப வேண்டுமானால் நீ சொல்லிருக்கிறாயே என்ன ஐந்து ஆசை வெறுத்து பஞ்சாசனத்தை கைப்பிடித்து அரகராசிவனை என்று அரணிலிருக்கு ஒரே நேரமாய் தவத்துக்கு சென்று இந்த பாவத்தை தொலைத்து அரங்கிடத்திலே பாசகனை பெற்று நான் விடை பெற்று வருகிறேன். விடை கொடுத்தார். தர்மா நீ தவத்திற்கு செல்வாய், இயேசன் வர கொடுப்பான். அப்படி வருகிற போது யாராயிலே ஒருவன் வந்து தர்மா நீங்கள் பெற்றுக் கொண்டவாக போகக்கூடிய வரத்தை கொடு என்று கேட்டால் நீ கொடுத்து விடுவாய். ஏனென்றால் அன்று நாளையிலே தந்தையாராகிய பாண்டு மகாராஜனுக்கு ராஜா சுயாவை செய்கிற போது 33 பார்த்தார்கள். ஆமா, உனக்கு எதை கொடுத்திருக்கிறார்கள்? சாம்ராஜ்ய பட்டம் கொடுத்தார். சாம்ராஜ்ய பட்டம் கொடுத்திருக்கிறார்கள். உனக்கு கொடுக்கத்தான் தகுதி, தவிர மற்றவரிடத்தில வாங்க தகுதி கிடையாது. இயேசுடத்தில சென்று வாசனை வாங்கி வந்து தகுதி இல்லை உனக்கு. எனக்கு கொடுக்கத்தான் தகம் தகம். ஆண்டவரிடத்துல கை நீட்டி வாங்கக்கூடாது. வாங்கக்கூடாது. அன்று நாளிலே அந்த கொடுத்த வரத்துக்கு ஆமா எனக்கு இது ஒரு பரிகாரம். யாம் வேண்டாம், உன்னால் ஆகாது. ஆகட்டும் தாத்தா. என்று வா தாத்தா. தென்னைக்கு நீங்கள் மனிதோ மனிதோ தாத்தா. உனக்குதான் தவறியோ குறை
தெரியுமே தவிர மற்ற வழி யாராலையும் முடியாது. தவத்திற்கு போகலாம். அப்படியா? நீயே தவத்துக்கு போகலாம் அர்ச்சனா. அர்ஜுனனை தவத்துக்கு இதான் உரியவன். உனக்கத்தான் தகம் என்று சொல்லிவிட்டான். அவன் எப்பேர் வந்து தெரியுமா? என்றால் அர்ஜுனன் தவம் என்றால் தவமே நோக்கம், வரம் என்றால் வரமே நோக்கம், பெண் என்றால் பெண்ணே நோக்கம். அர்ஜுனை தவிர மற்றபடி யாராலும் தவத்திற்கு செல்ல முடியாது, வரம் வாங்கி வர முடியாது. அவன் தான் அதற்கு உரிமையான பார்க்கலாம். பெரிய எப்படி ஆதி முதல் இன்னால் வரையிலும் ஒரே நோக்கமான அர்ஜுனன் தெரியும் எனக்கு. நாங்கள் ஆதி முதல் இன்று நாள் வரையிலும் நாங்கள் பிறந்த நாள் முதல் முகத்தை பார்க்காமலும் பேசாமலும் கிடையாது. அர்ஜுனன் சொன்ன உடனே போய்விடுவான் என்று இப்படியாவது சொன்னால் நின்று விடுவானா என்று எளிதமாக பேசிவிட்டேன். என் மேல் கோபப்பட்டு ஒரே நோக்கமாக சொல்லுகிறான் தாத்தா. அவன் முகத்தை எப்போது நான் பார்ப்பது? தவறு செய்து விட்டேன். இதற்கு வழி சொல்லுங்கள். சொல்லுகிறேன் எழுப்பா. தர்மா அப்ப நினைக்காதே, நாங்கள் ஐவராஜாக்களும் ஐந்து மலை சாசனை போல் வாழ்ந்து வந்தோம், ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தோம். ஒரு கண்டை எப்படி ஒரு நிமையாகப்படுவதை காட்டுக் கொண்டு வருகிறதோ நாங்கள் பாதுகாத்து வந்தோம், ஒன்றாக இருந்தோம். ஒரு நாள் எங்களுக்கு என்னை சொல்வாக்கு மீறி போனதே இல்லை இல்லை என்று சொல்கிறீர்கள். ஒரே கோபத்தோடு செல்கிறாய், உன்னிட கோபித்து செல்கிறாய். ஏழிதமா பேசிவிட்டேன். அப்படி இருந்த போதிலும் என்னை போகிற வழியில் என்னை போல் யாராலும் ஒரு முதியோருடைய வார்த்தையை கேட்டு மீண்டும் வந்து உன்னிடத்தில் ஆசீர்வாதம் பெற்றுதான் போவானே தவிர மீண்டும் ஒரே நோக்கத்தில் சொல்ல மாட்டான். ஆகட்டும் தாத்தா, அமைதியோடு மீண்டும் வருவான். ஆகட்டும், மறுக்கலாம்.